Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நிறைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல மழை நாள் ஆகட்டும் வெயில் நாள் ஆகட்டும் பள்ளி கரப்பாம்பூச்சி எறும்பு தொல்லை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனோட தொல்லைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இந்த ஒரு பொருளை தடவினாலே போதும். வாங்க, அது என்ன பொருள்ன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. முதல் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம உப்புமாவுக்கு மிளகாய் கிள்ளி போடுவோம், அதே மாதிரி மீன் வறுவலுக்கு இதுக்கெல்லாம் வந்து மசாலா வந்து நம்ம கையாலே தான் கலருவோம். அந்த மாதிரி செய்யும்போது இந்த மிளகாவோட காரம் வந்து நம்மளுடைய கையில் ஒட்டிக்கும், அதாவது முக்கியமாக அந்த நகை கண்ணுங்களில் கண்டிப்பாக ஒட்டிக்கும். நம்ம என்ன தான் கை கழுவினாலும் அது போகாது. நம்ம வந்து கை கழுவிட்டு நம்ம பாட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம வேறு எங்கேயாவது கை வச்சோம்னா அந்த இடமும் சேர்ந்து எரியும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேலையெல்லாம் முடித்த பிறகு கை கழுவிட்டு அந்த கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கையை கழுவிட்டு விட்டுடுங்க. இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூபால் கைகள் மேலே தடவி கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா நம்ம வீட்டில் தயிர் இருக்கும், அந்த தயிர் இல்லைன்னா இட்லி மாவு, இது ரெண்டுத்தையும் கையில் வந்து நம்ம தடவி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம்னா அந்த எரிச்சல் அடங்கிடும். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சொம்பில் புறவுத்துவோம் தயிர், இல்லைன்னா கிண்ணத்தில் புறவுத்துவோம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் ஒரு வாட்டி புறவுத்தி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியில் ஒரு வாட்டி நம்ம புறவுத்தி பார்ப்போம். இந்த வந்து புறவுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு கொட்டாங்குச்சியும் அதன் கீழே ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துப்போம். அதில் மேலே இந்த கொட்டாங்குச்சி வச்சுட்டு பாதி அளவு பால் ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியாக இருந்துச்சு. இந்த கொட்டாங்குச்சி வந்து தனியாக நிற்காது அப்படிங்கிறதுக்காக தான் கீழே ஒரு கிண்ணம் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கீழே எந்த மாதிரி கிண்ணம் வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால கொட்டாங்குச்சி வந்து சாயாது. இப்போ பாருங்கள், மறுநாள் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக வந்திருக்குது. நம்ம கிண்ணத்தில் எப்படி ஊற்றுவோமோ அது மாதிரி அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்து வித்தியாசமாக அதுலேயே கொஞ்சம் சக்கரை போட்டு பசங்களுக்கு கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடியில் கொஞ்சோண்டு இறங்கி இருக்கு பாருங்கள் தண்ணி, அதுவும் நல்லா திக்காக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும் சின்ன குழந்தைங்களாகட்டும் எல்லாருமே ஏதாவது வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்து அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க சுவிட்சை ஆன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது சுவிட்ச் போர்டில் இருக்க சுவிட்சிங்களாகட்டும் அதை சுற்றி இருக்கிற இடமும் கூட சரி ஒரே அழுக்காகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்பை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டேன். அதில் தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்ட்டு. நாம் வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா ஐட்டமும் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அழகாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஆயுத பூஜைக்கு நம்ம அழகாக வீட்டை பளிச்சுன்னு ஆக்கிடலாம். நல்லாவே விட்டு போகுது. வேறு எதனா கரை இருந்தால் கூட அந்த கரையையும் நம்ம வந்து சோப் தண்ணியெலாம் வச்சு எதுவுமே க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா சுவிட்ச் போர்டில். அதனால தான் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணுறன்ற பேரில் உள்ள கை விட்டுறாதீங்க, அழகாக மேலே மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சுவிட்சு வந்து எந்த சுவிட்சுன்ற அடையாளம் காமியத்துக்காக அதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கு, அதனால தான் அது மார்க்கர் வந்து போகலை. இன்னும் கொஞ்சம் தேய்ச்சோம்னா அதுவும் போயிடும். ஆனால் நான் வந்து அது மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை தேய்க்கலை. மற்றபடி எல்லா சுவிட்சுமே அழகாக க்ளீன் ஆகிடுச்சி. பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நாம் இந்த மாதிரி அடிக்கடி செய்யும்போது எறும்புகள் கூட உள்ளே போகாமல் இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைன்னா ஒரு சாதாரண துணியோ எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கலாம். வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் எறும்புகள் போலவே பல்லி தொந்தரவு கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த ஒரு பொருளையே தடவினாலே போதும், எல்லாமே வந்து வரவே வராது, அந்த பக்கமே வராது. நம்ம கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணிட்டு தான் வருவோம், அப்படி இருந்தாலும் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிங்கள்லாம் வரும். அதே மாதிரி பல்லிகளும் நைட்டில் தான் ரொம்ப உலா வரும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம தடவி விட்டோம்னா அதெல்லாம் அந்த பக்கம் வரவே வராது.
இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு டீஸ்பூன் சன்ரைஸ் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் தான் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு முட்டையோட ஓடு தான் எடுத்துக்கிறேன். அந்த முட்டை ஓடு வந்து நீங்கள் கழுவி விட்டாலும் சரி, கழுவாமல் அப்படியே வச்சாலும் சரி, கொஞ்சம் காஞ்ச பிறகு அதை வந்து இதை மாதிரி எடுத்து ஒரு கவர்க்குள்ளே போட்டு தட்டுங்க. இல்லைனா வெளியில் எங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிதறிடும். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்த பிறகு இது வந்து நல்லா தூள் தூளாக ஆகிடும். இந்த மாதிரி தூள் தூளாக ஆன பிறகு நீங்கள் அதை வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு அந்த காஃபி தூள் பவுடர் கூடவே கலந்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டுக்கூடும் அடிச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் போடும்போது நல்லா மழமண்ணு வந்துடும். நான் கொஞ்சம் குறக்குறனே தான் எடுத்துருக்குறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அதனோடய ஸ்மெல் கொஞ்சம் தெரியும், வள்ளிகளும் கிட்ட வரும். இது கூடவே நாம் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு தான் சேர்க்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒன்லி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபில்டர் காஃபி தூள் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து கடலை மாவு தான் இல்லை, நம்ம கோதுமை மாவு கூட இது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவு கடலை மாவை இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு எண்ணெய் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தான், அதாவது ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த எண்ணெய் தான் நான் இது கூட சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு, அதாவது அது கலந்து உருண்டையாக வர அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வருதோ அந்த மாதிரி இடத்துங்களில் கொஞ்சம் கொஞ்சோண்டு வச்சு விட்டிங்கன்னா அந்த பக்கமே வள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. இங்கே பாருங்கள், இப்போ நான் எங்கெங்கே வைக்கிறேன்னு, நான் ஆயுத பூஜைக்காக கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணணுங்களா, அப்போ பார்த்தா நிறைய கரப்பாம்பூச்சி இருந்துச்சு, குட்டி குட்டியாக கரப்பாம்பூச்சி. அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கையோடவே இந்த கலவையை செஞ்சு அந்தந்த இடத்துல ஒரு ஒரு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி செஞ்சு அங்கே வச்சிட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு இந்த குட்டி கரப்பாம்பூச்சிங்க தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பல்லிகளும் நம்ம கழுவி வச்சிக்க பார்த்து மேலாம் ஏறி போகும் கொள்ளும் இதெல்லாம் பண்ணும் இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த கலவையை குட்டி குட்டி உருண்டையாக பண்ணி நான் இப்போ க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த சுவிட்ச் போர்டு மேலேயும் கொஞ்சமாக வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த பக்கம் பல்லியே வராது. இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூளோட வாசனைக்கு அந்த பக்கம் வந்தாலும் இந்த முட்டையோட வாசனைக்காக அது தெளிக்க ஓடிடும். இப்போ நான் அந்த செல்ஃப்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சுக்கிறேன். கேஸ் பின்னாடி, சிங்க்கு, பாத்ரூம் டைல்ஸு எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறேன். கேஸ் ஸ்டவ் பின்னாடி, அதே மாதிரி சிங்க்கு அண்டைலாம் கொஞ்சம் இந்த குட்டி குட்டி பூச்சிகளை பிடிக்கிறதுக்காகவே இந்த பல்லிகள்லாம் அங்கேயே சுற்றிட்டுருக்கோம். அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி நம்ம கலந்த இதுவை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வள்ளி தொல்லை இருக்கவே இருக்காது. சில சமயம் நம்ம கால் இடுக்கெல்லாம் கூட கீழே ஓடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த முட்டை ஓட செவுத்தோட மூளையில் வச்சிட்டோம்னா எந்த இடத்துலையும் வள்ளியே ஒலா வராது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.